சென்னையிலிருந்து வெறும் 50 கிலோமீட்டர் வரக்கூடிய இந்த ஒரு சிவன் மலை அரை மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணால் மட்டும் போதும் இந்த மலையை ஈஸியாகவே ஏறிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலையில் நாம் மட்டும்தான் ஏறிட்டுருக்கோம், மேலே கண்டிப்பாக ஆளுங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலும் சரி, இந்த ஒரு மலைக்கு மேலே நீங்கள் ஏறி பார்த்தீங்கன்னா சன்செட் ஆர் சன்ரைஸை வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாங்க. இங்கே இருக்க சிவனுக்கு நம்ம கையால் நம்ம அபிஷேகமும் பண்ணலாம், அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிட்டு வந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு குட்டி சிவலிங்கமும் மலையை சுற்றி பார்க்கும்போது இந்த ஊரோட மொத்த வியூவை நம்ம பார்க்கலாங்க. அதாவது நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்க ஞானபுரீஸ்வரர் மலையில் தாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளை வித் விக்கி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஞானபுரீஸ்வரர் டெம்பிள், அதாவது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. நம்ம சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர் கரெக்டாக செங்கல்பட்டு ஹைவேலியே இருக்குது. இது டோலெல்லாம் தாண்டி தான் வரும் இந்த ஒரு பிளேஸு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மலை, சின்ன மலை தான் இது. இது வந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஏற முடியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவிலும் இருக்குது. அப்படியே ஹைவேக்கு ஒட்டி இங்கே ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாதைகளாக போயிட்டுருக்கோம். அந்த வழியில் போனீங்கன்னா மேலே இருக்க சிவலிங்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 11:00 ஆகுது. கொஞ்சம் நான் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் தான் கிளம்பியிருக்கேன். ஏன்னா ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அதனால தான் வந்து சரி இந்த டைமில் நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கோம். இப்போது நம்ம இந்த மலையை ஏற போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் இருக்கணும் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சேரும். சரி ஓகே, வாங்க இந்த வீடியோ குழப்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே சிவசிவான ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. இந்த போர்டு வழியாக மேலே நம்ம போய் ஏறி போகலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மலை இவ்வளோ தான், ரொம்ப குட்டி தான். எப்போவுமே ஒரு மலை பார்த்தீங்கன்னா வந்து குட்டியாக தான் தெரியும். அது நம்ம ஏறும் போது தான் அதோடய கஷ்டம் நமக்கு என்னென்னு தெரியும். பட் வழிகள் இருக்கிறதால ஓரளவுக்கு நம்ம வந்து அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். பட் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா இந்த மாதிரி மலை சார்ந்த ஒரு ஏரியாவில் நம்ம போகும்போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்லிப்பர்ஸ் இல்லை ஷூஸ் அந்த மாதிரி நம்ம போட்டு போகிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிறதால என்ன இருக்கும்னே நமக்கு தெரியாது. அது இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் நம்ம வந்து தவிர்த்துடணும். நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் திரும்ப வரும்போது எங்கே அதை டிஸ்போஸ் பண்ணுமோ அங்கே பண்ணிடணும். ஏன்னா நம்ம நேச்சரை நாம் தான் பாதுகாக்கணும். இந்த மலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்குது. மழை டைம்லலாம் வந்தால் சறுக்கி விட்டுரும், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஏறணும். அங்கங்கே பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்த்து தான் கரெக்டாக ஏறணும். வேறு பக்கம் வழி மாறி போனாலும் ஒன்றும் பெருசாக தெரியாது, ரோடு இருக்குது, அதை வச்சு மேட்ச் பண்ணி வந்துடலாம். இருந்தாலும் இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியானால் நம்ம கொஞ்சம் சேஃபாக தாங்க போனோம். ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா செடிங்க அந்த மாதிரி தான் இருக்குது. மழை டைமில் வரும்போது தான் கொஞ்சம் பார்த்து வரணும். இப்போ கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரியே தான் இருக்குது, நல்லா இருக்குங்க. ஆனால்
மலைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு இது எல்லாத்தோடு நம்ம வரலாம், அந்த மாதிரி தான் இருக்குதுப்பா. வேறு லெவலில் இருக்குங்க, பாதி தான் வந்திருக்கோம். இந்த பாதியிலே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இப்போ தாங்க இந்த மலையோட பாதி வந்திருக்கோம், ஒரு 10 நிமிஷம் நடந்திருப்போம், அதுக்குள்ளே பாதி வந்தாச்சு. அண்ட் இந்த மாதிரி மலைகள்லாம் நம்ம ஏறும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும், நமக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா உட்காரலாம், பட் பார்த்து தான் உட்காரணும். கண்டிப்பாக ட்ரெக் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல அட்வென்ச்சர் ஸ்பாட்டு, சென்னையில் இருக்கவங்களுக்கு. இந்த மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், இறங்கும் போது தான் பார்த்து இறங்கணும், ஏன்னா குட்டி குட்டி கல்லுங்கள்லாம் இருக்குது, அப்படியே கால் வச்சா சறுக்கி விட்டுரும். பட் செங்கல்பட்டு அவுட்ரு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும், என்ன காலியாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலையில் நாம் மட்டும்தான் ஏறிட்டுருக்கோம், மேலே கண்டிப்பாக ஆளுங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், அப்படி இல்லைனாலும் ஓகே, வேறு லெவலில் இருக்குங்க. கிளைமேட்னால நம்ம தப்பிச்சோம், அப்படி இல்லைன்னா அவ்வளோதான். இங்கே ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி போகிற மாதிரி இருக்கும், இந்த ஒயிட் கலர் மார்க் பார்த்துக்கோங்க, இதை வச்சு தான் நம்ம மலையை ஏறணும். மாறி ஏறிட்டாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். லேடிஸ்லாம் ஏறிட்டு தான் இருக்காங்க, அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய டேஞ்சரஸ் ஹில்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். அங்கே லைட்டாக தெரியுது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ட்ரெக் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருக்குங்க. ஆஹா, மழை பெய்யுதே, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. கொஞ்சம் இந்த மேகம் போகிற வரைக்கும் நல்ல மழை பெய்யும், சம மழைங்க. இந்த ஒரு பாறைகள்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க, வந்தாச்சு. இங்கே தெரியுது பாருங்க, இதை தாண்டினதுக்கப்புறம் இங்கே அழகான சிவலிங்கங்க. ஒரு நல்ல மலைக்கு அப்புறம் நம்ம வந்து மேலே வந்து சேர்ந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி சிவலிங்கம் இருக்குது, இந்த லிங்கத்துக்காக தான் இது மலை மலை ஏறி வந்திருக்கும். அதாவது கீழே ஒரு கோவில் இருக்குது, அது கீழேருந்து நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இந்த கோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே வேறு லெவலான அட்மாஸ்பியருங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஒன்மோ திங், ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கனாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸை பார்க்கலாம், இந்த சைடு அப்படியே திரும்பிங்கன்னா சிவத்தோட சன்செட்டை பார்க்கலாம், வேற லெவலுங்க.
அண்ட் ஃபைனலி நாம் இப்போ இந்த கோயில் வந்து பார்த்தாச்சு. அதாவது இந்த ஒரு சிவன் டெம்பிள் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காளிங்கராய ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கீழே வந்து ஞானபுரீஸ்வரரை பார்த்துட்டு மேலே வந்து இவரை நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நானே வந்து வந்து தப்பாக உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டேன், ஞானபுரீஸ்வரர் ஞானபுரீஸ்வரர்ன்ட்டு. ஆனால் இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, கீழே இருக்கவர் தான் ஞானபுரீஸ்வரர், மேலே இருக்கிறது வந்து காளிங்க ராய ஈஸ்வரர். பட் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மலை வேறு லெவலில் பெஞ்சிச்சுங்க. இப்போது இறங்கும் போது நம்ம பார்த்து இறங்கணும், ஏன்னா ஃபுல்லாகவே வழுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வரும்போது சேஃபாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒன் டே ட்ரிப்புக்கு ஒர்த்தான ப்ளேஸு. ஒரு 55 கிலோமீட்டர் தாங்க சென்னையிலேருந்து வருது. சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சிவன் ஃபேன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதை விட பெஸ்ட்டாக இருக்கும். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃப்ளை வித் விக்கி. பாதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்கும், ஏன்னா மழை பெஞ்சதால். மலையோட அடிவாரத்தில் இருக்க இந்த ஒரு கோவிலுக்கு பேர் தான் ஞானபுரீஸ்வரர். ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. இந்த கோவிலே நீட் அண்ட் கிளீனாக இருக்கு. இதுக்கு மேலே தான் வந்து மலையேற்றமே இருக்கு. சம மழை பெய்யுதுங்க.